வெல்கம் டு மோட்டோ கே ஷிஃப்ட். இன்னைக்கு மோட்டோ கே ஷிஃப்ட்ல வந்து நம்ம ஒரு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பைக் பத்தி தான் பார்க்க போறோம். தி மீட்டியா 350 இந்த வண்டியை பத்தி தான் பார்க்க போறோம். ராயல் என்ஃபீல்ட்ல இவ்வளவு ஹைப் கிரியேட் பண்ண பைக்னா இது மட்டும் தான் சொல்ல முடியும், வேற எந்த பைக்கையும் சொல்ல முடியாது. ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த பைக்கை. இந்த பைக்குக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஃபயரே இருக்குது. ஏன்டா இதை தண்டர்பர்டுன்னு விடலை, ஏன் மீட்டியார்னு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியை பற்றி டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ், அப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குது இதை பற்றிலாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் இந்த வண்டிக்கு வந்து மீட்டியார்னு பேர் மாற்றினாங்க, தண்டர்பர்ட் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பைக்குக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வண்டியும் வந்து மீட்டியார்னு பேர் மாற்றிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டியார்னு வந்து ட்ரைம்பில் வந்து ஒரு க்ரூசர் இருக்குது, அது வந்து யூரோப்பில் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரூசர். ஸோ வந்து அதே மாதிரி தண்டர்பர்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு வண்டி கிரியேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து தண்டர்பர்ட் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்ஜின். ஸோ தண்டர்பர்டை நிறைய பேர் ஓட்டி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த வண்டி யாரும் ஃபீல் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி இந்த வண்டியை நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வண்டிக்கு வந்து பேரே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு மீட்டியா 350 பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, மூணு வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் நோவா, ஸ்டெல்லர், ஃபயர் பால், இந்த மூணு வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெக் இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 350cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 20.2 PH பவர் அட் 4500 RPM. டார்க்னு பார்த்தீங்கன்னா 27 Nm டார்க் அட் 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு, டார்க் அதே மாதிரி தான் ரிசம்பிள் ஆயிருக்கு. அப்படியே நம்ம எப்படி தண்டர்பர்ட்டில் பார்த்தோமே அதே தான் ரிசம்பிள் ஆயிருக்கு. ஆனால் எப்படி இந்த வண்டி புதுசு அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைப் ஆஃப் இன்ஜின் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் ரப்பர் க்ரோமெட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினில் வந்து ரொம்பவே உட்காந்து கீனாக வந்து வைப்ரேஷனுக்கு எப்படி எப்படிலாம் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் பார்த்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பைக் எடுத்திங்கன்னா என்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குமோ அந்த வைப்ரேஷன்ஸ் தான் இதில் இருக்குது. ராயல் என்ஃபீல்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாத வண்டி அப்படின்னா இந்த வண்டியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்தளவுக்கு வந்து வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 19-inch ரிமில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140x70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 17-inch ரிமில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரொம்பவே பெரிய டயர்னு சொல்லலாம். ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து இந்த டயரே வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த வண்டிக்கு வந்து இந்த டயர் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணுன்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே க்ரூசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரியர் பிரேக்கோட அந்த ஃபீல் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ராயல் என்ஃபீல்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கண்டிஷனுக்கு நீங்கள் பேக் பிரேக் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த க்ரூசர் பேக் பிரேக் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியுது. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 41mm ட்ராவலர் கொடுத்துருக்காங்க, இது நார்மல் ட்ராவலர் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
130 mm ட்ராவல் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்கும். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கனாலும் எந்த பெரிய குறையும் இல்லை. ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் கேன் மாதிரி எதுவும் ஃபிட் பண்ணல. ஆனால் இதில் வந்து சஸ்பென்ஷன் வைஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷன் ரியரில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் கேன் கொடுக்கல, ப்ளஸ் இந்த புது டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் படி பார்த்திங்கன்னா ரியர் சஸ்பென்ஷனும் வந்து கண்டிப்பாக வந்து கேஸ் ஷாக் அப்சர்வர்ஸோட பெட்டராகவே தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட்டு வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டியோட லைட் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட லைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்பில் வந்து டிஆர்எல்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்ல் லைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எல்லாமே ஹாலோஜன் தான். இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லாம்ப் எல்லாமே ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலுமே வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த த்ரோ வந்து பக்காவாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த இது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த ட்ரெடிஷன் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக ஹாலோஜன் கொடுத்தாலுமே எனக்கு வந்து ஃபாகி சுச்சுவேஷனில் இன்னுமே வந்து ஹாலோஜன்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் கொடுத்துருக்கிறது வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ப்ளஸ் வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹசார்ட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 650 ட்வின்ஸில் கூட இல்லை, ஹிமாலயன்லேயும் இந்த வண்டிலையும் மட்டும்தான் இப்போ ராயல் என்ஃபீல்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அந்த டிஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ராயல் என்ஃபீல்டு லோகோ கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலெல்லாம் உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியல. நைட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அந்த லைட்டாக. அதுவும் கொஞ்சம் கீனாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், நல்லா பக்காவாகவே கொடுத்துருக்காங்க. லைட் செக்ஷனில் பதி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்னோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ், சேசஸ் இதை பற்றிலாம் பார்ப்போம். இந்த வண்டியோட சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே டபுள் கிராடல் சேஸ் தான் இந்த சேஸ் பற்றி இப்போ சொல்லணும்னா. ஆனால் இது வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து ட்வின் டபுள் கிராடல் சேஸ் சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. பேர் அவங்க என்ன வச்சாலும் இது வந்து ஜென்ரலாக டபுள் கிராடல் சேஸ் தான். இந்த டபுள் கிராடல் சேஸ்னால எப்போவுமே வந்து டபுள் கிராடல் சேஸ்னால் வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். மற்ற டபுள் கிராடல் சேஸ் வண்டியோட இந்த வண்டியில் வந்து இன்னுமே வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கு மெயினான ரீசன் இந்த இன்ஜின் தான். அடுத்து இந்த வண்டியோட வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1400 mm கொடுத்துருக்காங்க. நான் கூட ஒரு லாங் டேர்ன் தான் எடுக்கணும் போல் அப்படின்னு தான் நினச்சேன். 1400 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் டேர்ன் தான் எடுத்தாகணும், கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு இல்லை, ஒரு மீடியமான டேர்ன், ரொம்ப ஷார்ட் டேர்ன் சொல்ல முடியாது, ரொம்ப லாங் டேர்னு சொல்ல முடியாது. கரெக்டாக ஒன்று இந்த ஒரு க்ரூசர் டைப்புக்கு கரெக்டாகவே இருக்குது. கரெக்டான ஒரு மீடியம் சைஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 765 mm கொடுத்துருக்குறாங்க. லோ ரைடராக, ஷார்ட் ரைடராக இருக்கட்டும், டால் ரைடராக இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் லீன் பண்ணி கால் ஃப்ரண்ட் சைடில் வைக்கிறனால உங்களுக்கு எப்படியுமே பிரச்சனை இருக்காது. க்ரூசர் டைப்பில் இந்த வண்டியில் வந்து அந்த பிரச்சனை வந்து சான்ஸே கிடையாது. எஸ் நீங்கள் நின்றுட்டு ஓட்டுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பக்காவே தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டில் வந்து எந்த விதமான குறையும் வைக்கல. வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 170 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே யாருமே வந்து கரெக்டாக இந்த வீல் பேஸ் பற்றி பேசலை. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த 170 mm தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் வந்து ஏன் கெஸ்ஸு. பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. 170 mm வந்து எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவு தான். இதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. பின்னாடி பில்லியனோட ட்ராவல் பண்ணி பார்த்தோம். பில்லியனோடையும் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து எந்த விதமான இடிக்கிறது அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. சென்ட்ரல் ஸ்டாண்டுமே இன்ஃபேக்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்பவும் வந்து உங்களுக்கு இடிக்கல, சென்ட்ரல் ஸ்டாண்ட் கூட இடிக்கல. இம்பீரியாலையில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், ஆனால் இந்த வண்டியில் இல்லை. அடுத்து இந்த வண்டியோட விங்ஷீல்டு, இந்த வந்து விங்ஷீல்டு வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் விங்ஷீல்டு தான். இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்டபிள் விங்ஷீல்டு. இந்த விங்ஷீல்டு உங்களுக்கு பிடிக்கலனா ஷார்ட் விங்ஷீல்டு, ராங் விங்ஷீல்டு எல்லாம் வேணால் உங்களுக்கால பேஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இந்த வண்டிக்கு. மேக் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்களே வந்து உங்கள் வண்டியை வந்து ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் உங்களோட லொக்கேஷன், உங்களோட எந்த ஷோரூம் உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்றத போட்டுட்டு உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணும், உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணும், அந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த விங்ஷீல்டு வேணுமா, இந்த மாதிரி க்ரோமில் இந்த மாதிரி க்ரோமோட உங்களுக்கு மிரர் வேணுமா, உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் க்ரோமோட சைலன்சர் வேணுமா, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஒரு பக்காவான ஆப்ஷனு. ஃபயர் பாலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15+ கலர் டோன்ஸ் வந்து நாங்கள் சீக்கிரமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8000 மேலே வந்து நீங்கள் வந்து அக்சசரிஸ் மாதிரி ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேர் போட்டே வந்து இந்த டேங்க்கில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
அடுத்து இந்த வண்டியோட கன்சோல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டே வந்து இருக்கலே ஹைடெக் கன்சோல் அப்படின்னே சொல்லலாம். நல்லா பக்காவான கன்சோல் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது, ப்ளஸ் அந்த சின்னதாக இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட கூகுள் மேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டியில் போயிட்டு மற்ற பைக்ஸ் மாதிரி தேர்ட் பார்ட்டி போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. உங்களுக்கு வந்து இதில் கூகுளிலே சப்போர்ட் இருக்கனால வந்து கூகுளில் எந்தெந்த டேர்ன்ஸ் இருக்கோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களால் இது பண்ணுற முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ராயல் என்ஃபீல்டு ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து ஈஸி டு கனெக்ட், வந்து யாராக இருந்தாலுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் மெயினான இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் இதில் மிஸ்ஸிங் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு டைம், நிறைய ட்ரிப்ஸு, இந்த மாதிரி ஓடோ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் வார்னிங் அது எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸாக. நியூட்ரல் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. கியர் போஷன் இண்டிகேட்டர் அந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து டாப் நாச்சாகவே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் அதை பற்றி பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கீழ் ஸ்விட்ச் வந்து ரோட்டரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல யூனிக்கான டச்சாக இருக்குது இந்த வண்டிக்கு. ப்ளஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் பழகிறதுக்கு, ஆனால் சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். அடுத்து ரைட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரோட்டரி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாஸ் ஸ்விட்ச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டடாக இருக்குது, ஒரு நல்ல குவாலிட்டிலேயே இருக்குது இந்த இடத்துலையும் ஸ்விட்ச் குவாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அது கீழே ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அடுத்தது லெஃப்ட் சைட் பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் ட்ரிப் செலக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கெலாம் இந்த பின்னாடி வந்து ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டடாகவே இருக்குது, ஒரு நல்ல விஷயம். அடுத்து இந்த வண்டியில் இருக்க மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து நான் பார்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த வண்டிக்கு பார்ட்டு வீடியோ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டயத்துலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஐ பட்டனில், டிஸ்கிரிப்ஷனில், எல்லாத்துலேயுமே, என் கார்டில், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நாங்கள் லிங்க் தரோம். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்குற டயத்தில் வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் அந்த பார்ட்டு வீடியோவையும் போட்டு வரோம். ஸோ அன்டில் தென், ரைட் சேஃப், ஸ்டே டியூன், பை.